சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஒரு கதை சொல்லுங்க சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன் கேளு. வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ஒரு நருடோ சீரிஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ரெண்டு எபிசோட் போட்டிருக்கோம், சீசன் ஒன்ல ரெண்டு எபிசோட் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ஒரு சில ஆட்கள் தான் அதை கவனிக்கிறீங்க. ஆனால் நான் இப்போ மூணாவது எபிசோட் பார்த்தோன்னே கந்தன் சீரிஸோட 20வது பாட்டு போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த நருடோ சீரிஸை கண்டிப்பாக முடிச்சே தீரணும். ஏன்னா அந்த நருடோ சீரிஸில் பயங்கரமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவ்வளோ விஷயம். இந்த கந்தன், இந்த ராயல் ஃபேமிலி, முருகன், சிவன், சிவந்தவன், முருகு ஆற்றல், இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு எபிசோட், ஒரு சீரீஸ் அப்படின்னா அது நருடோ சீரீஸ் தான். ஸோ நருடோ சீரீஸை கண்டிப்பாக நம்ம டீகோட் பண்ண வேண்டியது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஆக்சிடென்ட்லி நான் நருடோக்குள்ளே போனேன். பட் நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, டீட்டெயில்டு அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஆர்ஜின், இந்த இப்போ மூணாவது எபிசோடில் ஒவ்வொரு கிளான்ஸை பிரிக்கிறானுங்க, அதாவது ஒவ்வொரு நருடோ டீம் பிரிக்கிறாங்க. நருடோ கூட இன்னும் ஒரு கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் நாகர்கள் வம்சத்தை சேர்ந்த, நம்மளுடைய நாகர்களுடைய அதிபதியான யாரு, கந்தனை காட்டுவாங்க. நருடோ யாரு அப்படின்னா முருகாற்றலை காட்டுறது. ஏன்னா நருடோக்கும் முருகாற்றலுக்கும் பல சிமிலர் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த நருடோ ஏன் சொல்றோம்னா, அவர் பறக்கும் போதே ஒரு 9 tails கூட நரியோட ஆற்றலை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல கடைசி ஜெயிக்க போற அந்த கிளான் யாரு, நரியோட ஆளுமைக்குரிய ஒரு நம்பர் தான் ஜெயிப்பார். ஜான் ஸ்னோ தான் உண்மையான வாரிசு அப்படின்ற மாதிரி வரும், உங்களுக்கு தெரியும். அவனுடைய சிம்பிள் என்ன, நரி. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செலார் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, செலார் படத்துலேயும் இந்த நரி கூட்டம் தான் கடைசி ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாக காட்டியிருப்பாங்க. இதுலேயும் ஒரு நரியோட ஆற்றல் எடுத்து தான் நம்மளுடைய நருட்டோவே பிறந்திருக்கான். ப்ரோ நரிக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம், ஓநாய்க்கும் நரிக்கும் ரொம்ப சம்பந்தம், ஓன் நாய் நரி, நரிக்கும் மனித கூட்டத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். இதில் நரியும் காட்டாங்க, இப்போ ஃபாக்ஸும் காட்டியிருப்பாங்க. இங்கே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, நரி, ஓனாய், இந்த சிமிலர் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே இந்த மனித கூட்டத்தை, அதாவது ஒரிஜினல் ஆர்ஜின்ஸ் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை ஆளுறதா இருக்கட்டும், ஒரு பிரம்மஞ்சத்தை ஆளுறதா இருக்கட்டும், ஒரு செட் ஆஃப் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உண்மையான அரச வாரிசாக இருக்கட்டும், இதை காட்டக்கூடிய எல்லாருடைய அந்த சிமிலரான செல்லார் படம் இந்தியனோட ஃபிலிம்மு. நம்முடைய இது நருடோ சீரிஸ் ஜாப்பனீஸோடது, அப்புறம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹாலிவுட்டோடது, இது எல்லாமே ஒரு இடத்துல மையப்புள்ளியில் கனெக்ட் ஆகுதா, எதோட கனெக்ட் ஆகுது, இந்த நரி ஃபாக்ஸ் கூட. இந்த ஃபாக்ஸ் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்றப்போ தான் நமக்கு பயங்கரமான ஷாக்கிங்காகவே இருக்குது. நருடோ அப்படின்ற கேரக்டர் தான் முருகு ஆற்றலாம் கிரகிச்ச ஒரு மனிதன் அப்படின்றத காட்டியிருக்காங்க. முருகு ஆற்றலை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, ஒரு வீடியோ போடுறோம், அதுக்கெலாம் தனியால் வீடியோ போட முடியாது, அது உங்களுக்கு புரியவும் புரியாது. அதனால இந்த நருடோ சீரீஸில் வரிசையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ஏதோ அனிமேட் சீரீஸாக இருக்குது, ஒரு கார்ட்டூன் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒதுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கடத்தப்படாது. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீ கண்டுக்காமல் போகணும் அப்படின்றக்காக தான் அந்த மெசேஜ் கடத்தப்படுது. குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, தெரியாது, ஆனால் அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு கேரக்டர் கூடயும் ஒவ்வொரு ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இருக்குல்ல இந்த நருடோ சீரீஸில், இதோடலாம் பயங்கர பாண்டிங்கோட இருக்கானுங்க பசங்க. இது எனக்கு அவ்வளோவா இப்போ தான் உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த நருடோ சீரீஸுக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரிஜினலி நமக்கு இது இந்த ஸ்டோரிக்கும் கனெக்ஷன் இருக்குது, அதனால டீப்ல தான் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு கார்ட்டூன் கூட கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கிடையாது. இது உண்மையான நம்ம வாழ்க்கையில் மரபணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில கதைகளை தான் அவங்க சினிமாவாக காட்டிகிட்டு இருக்காங்க, கார்ட்டூன்ஸில் காட்டிகிட்டு இருக்காங்க. இதை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நருடோ எபிசோட் 3வது பாட்டு போடுவேன். அதில் வள்ளி, தெய்வானை, அப்புறம் இன்னொரு கேரக்டர் நான் சொன்னேன் நாகர்கள் கூட்டத்தை சேர்ந்த கந்தனை காட்டுவாங்க, இல்லை கந்தன், அப்புறம் குபேர கூட்டத்தையும் காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சிமிலராக பார்க்கணும் அப்படின்னா எபிசோட் 3 பாருங்கள். எபிசோட் 3 கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அது நம்ம புது சேனலில் வரும். அந்த புது சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்பயுமே கொடுத்துருப்பேன். அந்த சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோஸ் நருடோ சீரிஸ் மொத்தம் அதில் வரப்போகுது, அந்த வீடியோஸும் நீங்கள் அதில் பாருங்கள். இந்த ட்ரெய்லர், டிகோடிங், இந்த விஷயங்கள்லாம் இதில் வரும். பட் இதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக நருடோ சீரிஸோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நருடோ சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ நாள் இருந்த உங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் அதில் ரிவீல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த நருடோ சீரிஸ் நம்ம ஃபுல்லாக ஒட்டுமொத்த அந்த செட்டார் வீடியோஸையும் டீகோட் பண்ணி முடிக்கிறப்போ நமக்கு இந்த ஒட்டுமொத்த ரகசியமும் தெரிஞ்சு முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சில ஆரிஜினல் ஸ்டோரிஸ்லாம் ஒவ்வொன்றே படிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனியாக கேரக்டர் படிக்க வேண்டியது இருக்குது, அதோட ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதை படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ தெய்வான கேரக்டர் எப்படி கண்டுபிடிச்சேன், வள்ளி கேரக்டர் எப்படி கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. அவனுடைய ஆரிஜினல் ஸ்டோரிஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ படிக்கும் போது தான் தெரியுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சிமிலர் கனெக்ஷன் இருக்கும். வள்ளி எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த வள்ளி கேரக்டரை காட்டக்கூடிய ஒரு பண்ணிருக்காங்க, அதை நான் வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க.
இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆரிஜினல் ஸ்டோரி இருக்கும். அதில் நம்மளுடைய ஆன்செஸ்டர்னு சொல்லக்கூடிய ஆட்களுடைய ஒரு சில துணுக்குகள் இருக்கும். அதை பிடிச்சோம்னாலே புரிஞ்சிடும் இது என்ன கேரக்டர் அப்படின்றது. அப்படி தான் ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டு போகிறோம். நம்ம அசால்ட்டாக நினச்ச விஷயம் கிடையாது. இது நருட்டோ சீரிஸ் ரொம்ப முக்கியமான சீரிஸ். ஸோ கண்டிப்பாக அதை தொடர்ந்து பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுடைய அளவு கண்டிப்பாக போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டே போகிறேன். ஏன்னா அம்புட்டு சீரிஸும் என் மைண்டில் வச்சுக்க முடியாது. பதிவு பண்ணி ஒரு ஃபுட்டேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அப் தேவைப்படுறப்ப எனக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து நான் போட்ட வீடியோஸ் நான் திரும்பி பார்த்துக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோஸில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த சீரிஸ் பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சீரிஸ். ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பில் இருக்கிற ஆடில் போட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வள வளன்னு பேசுறானே இவன் யாரு? இவன் தான் நருட்டோ உஸுமாகி.